ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷியாஸ் லைஃப். இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக ஒரு கிளாத் ஆர்கனைசர் வாங்கியிருந்தேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து ஒரு ரிவ்யூவாக உங்கள் கூட ஷேர் பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கிட்டே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த ஆர்கனைசர் நான் மெயினாக எதுக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூஸ் பண்ணாத அடிக்கடி யூஸ் பண்ணாத ட்ரெஸ்ஸஸ் இதில் நம்ம வந்து சேஃபாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற மெயின் ரீசன்க்காண்டி தான் வாங்கினேன். இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ இல்லை, இது ஒரு ரிவ்யூ வீடியோ தான். ஸோ நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுமே இந்த மாதிரி நம்ம வந்து நிமித்து வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு ஸ்டீல் ஃப்ரேமும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்டிஃபாக ஸ்டர்டியாக வந்து பிடிச்சிக்கும் இந்த த்ரீ சைட்ஸ்லேயுமே. வந்து அமேசான்லேருந்து அந்த ஆர்கனைசர் வாங்கியிருந்தேன். அண்ட் இது வந்து ரிவ்யூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து எல்லா ரிவ்யூஸுமே நல்லா இருக்கா அப்படிங்கிறது மாதிரி தான் நான் வாங்கியிருந்தேன். பட் அதுக்கேற்ற மாதிரி நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. இதோட சைடில் வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு ஹேண்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுவுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸ்டிச்சுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. உள்ளே ஒரு சின்ன பேக் மாதிரி போட்டிருக்காங்க, பூச்சி குட்டி குட்டி பூச்சியெல்லாம் வராமல் இருக்கும். ஸோ அது வந்து லாவெண்டர் ஃப்ளேவரில் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதோட ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா விசிபிளாக நம்ம உள்ளே என்னெல்லாம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தெரியறதுக்காண்டி ஒரு கிளாஸ் கவர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயுமே வந்து ஒரு ஜிப் இருக்குது. ஸோ நம்ம வந்து மேலே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம இது வழியாக கூட நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்துக்கலாம். ஸோ அதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வாங்கினது பார்த்திங்கன்னா 66 லிட்டர் பேக் ஆஃப் 2 வந்து வாங்கியிருந்தேன். பட் இதோட கம்மியான லிட்டரும் இருக்குது, லைக் 24 அந்த லிட்டருமே வந்து இருக்குது. பட் நான் வந்து சரி கொஞ்சம் பெருசாகவே வாங்கலாமே அப்படின்னு வாங்கிட்டேன். ஸோ இதில் வந்து எக்ஸ்பென்சிவான சாரீ, கவுன்ஸ் அதெல்லாம் கூட நீட்டாக ஃபோல்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ நான் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்க கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வந்து காமிக்கிறேன். ஸோ இதை வந்து இந்த சைட் ஃபுல்லாக நான் சாரீ வச்சுருக்கிறேன். நான் வந்து இதை மெயினாக வந்து எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ்ஸஸ் வைக்கிறதுக்கு மட்டும்தான் வாங்கியிருந்தேன். பட் நம்ம வந்து எல்லா ட்ரெஸ்ஸுமே வச்சுக்கலாம், லைக் ஷர்ட்டு, பிளாங்கெட்டு, டிஷர்ட்ஸ் எல்லாமே வந்து வச்சுக்கலாம் நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி. இது வந்து நான் பேக் ஆஃப் 2 வாங்கினனால 1000 ருபீஸ் வந்தது. இது கொஞ்சம் ஜாஸ்தி மாதிரி தான் இருக்குது. பட் நம்ம கொஞ்சம் கிளாத் வந்து ப்ரொடெக்டாக வச்சுக்கலாம், அதனால நான் வாங்கிட்டேன். அண்ட் நல்லா ஸ்டர்டியாக சூப்பராக இருக்குது, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அயன் பண்ண கிளாத்ஸ் கூட நீட்டாக எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம், அப்படியே இருக்கும். டஸ்ட் எல்லாம் உள்ளே வராது. ஸோ மேலேயுமே வந்து டஸ்ட் இருந்தால் ஜஸ்ட் வைப் பண்ணி எடுத்துக்கலாம், இந்த கிளாத்துக்கு சூப்பராக வந்துடும். உங்களுக்கு இந்த ஆர்கனைசர் வந்து தேவைப்படுதுன்னா இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 ஃபோல்டபிள் இன்னர்வியர் ஆர்கனைசர் வாங்கியிருந்தேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சாக்ஸ், இன்னர்ஸ், டை, ஸ்கார்ஃப், அப்புறம் மாஸ்க், இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ் வந்து எல்லாமே சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி கிளாத்ஸ் எல்லாம் வந்து அடிக்கடி தொலைஞ்சி போயிடும். ஸோ இதை வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம், அப்போது நம்ம எடுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமே அப்படின்னு நான் இது வாங்கியிருந்தேன். இது வந்து அவ்வளோ ஸ்டர்டியாக இல்லை, கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்குது. இதோட கிளாத் வந்து ஓகேயாக இருக்குது, மற்றபடி ரொம்ப ஸ்டர்டியாகிட்ட அப்படியே ஃபிட்டாலாம் இல்லை. இது நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம் யூஸ் பண்ணாத நேரம். இல்லைனா வந்து அடியில் ஒரு ஜிப் இருக்கும், ஸோ அதை மட்டும் ஜிப் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாக்ஸை வந்து நம்ம மாற்றிடலாம். இது வந்து 4 டிஃப்ரெண்ட் சைஸில் வருது. அண்ட் இது வந்து க்ரீம் ப்ரௌன் கலர் நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். மற்றபடி நிறைய கலர்ஸ் அங்கே அவைலபிளாக இருந்தது, பட் நான் வந்து இந்த கலர் சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 548 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இது நம்ம கபோர்ட்ஸில் உள்ள ட்ராயர்ஸ்லலாம் அழகாக ஃபிட் பண்ணி இதுக்கேற்ற மாதிரி வச்சுருக்கோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் நான் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். நம்ம வந்து நிறைய குட்டி குட்டி கிளாத்ஸ் இதில் நிறைய வச்சுக்கலாம். இல்லை கம்பார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் 24 குட்டி கிளாத் வந்து வச்சுக்கலாம். அதுலேயுமே நல்லா ஸ்பேஸ் இருக்குது, இன்னுமே நம்ம கிளாத் வைக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அண்ட் இதை வந்து ஸ்டிஃபாக பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி பேக்கில் வந்து ஜிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே இதில் கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கும். ஸோ இது வந்து ஷால் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை நம்ம வந்து லெகின் எல்லாம் வைக்கிறதுக்கு கூட இது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதோட ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 8 வந்து கொடுக்கலாம். ஏன்னா இதோடய கிளாத் வந்து எனக்கு அந்தளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. பட் இது வந்து நம்ம ரொம்ப ரஃபாகலாம் யூஸ் பண்ண முடியாது. ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம தேவையானதை எடுத்து எடுத்து மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமே தவிர, அது மொத்தமாக பாக்ஸாக வந்து எடுத்து எடுத்து யூஸ் பண்ணோன்னா அந்தளவு ஸ்டிஃபாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் ஒரு இடத்துல வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆர்கனைசர் வந்து ரியலி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இதில் கொஞ்சம் கிளாத் மட்டும் ஜஸ்ட்டு உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன், லைக் அந்த சாக்ஸ், அந்த இந்த மாதிரி ஷால், அப்புறம் வந்து கர்ச்சிஃப், அப்புறம் மாஸ்க், இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஷாலாக இருந்தேன்னா இது சூப்பராக போய் ஃபிட் ஆகிக்குது. இல்லைன்னா கொஞ்சம் கேப் கிடக்குது, நம்ம அதில் கூட நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கலாம்.
நார்மலாக நம்ம ட்ரெஸ் வந்து ஃபோல்ட் பண்ணுற மாதிரி பண்ணி வைக்க முடியாது, இந்த மாதிரி ரோல் பண்ணி தான் வைக்க முடியும். ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்கும், ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் மெயினாக இது வாங்கியிருந்தேன். எனக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. மேபி உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும், இது உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து வாங்கலாம். இந்த பாக்ஸில் வந்து ஒரு ஷால்லாம் வைக்கலாம், கொஞ்சம் பெரிய கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கிறனால கொஞ்சம் ஷால்லாம் வைக்கலாம். பட்டு நான் வந்து இந்த மாதிரிப்பட்டதை நான் இப்படியும் ஃபோல்ட் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ஃபோர் சைட் பாக்ஸ் வந்து ஸ்டர்டினஸ் இருக்குது, மற்றபடி உள்ளே இருக்கக்கூடிய அந்த கிளாத் வந்து அவ்வளோ ஸ்டர்டினஸாக இல்லை. ஸோ நமக்கேற்ற மாதிரி நிறைய கிளாத்ஸ் வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம். இதில் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஒரே மாடல் இல்லாமல் நம்ம நிறைய டிஃப்ரெண்ட்டான கிளாத்து கூட வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரியாக தான் இந்த பாக்ஸ் வந்து மேக் பண்ணியிருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு ட்ராயர் வந்து இதுக்குன்னே இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து சூப்பராக ஃபிட் பண்ணி வச்சு நம்ம சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம எடுத்து எடுத்து தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓவராலாக பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டு ஆர்கனைசருமே வந்து பிடிச்சிருந்தது. எனதான் கொஞ்சம் லேசியாக இருந்தாலும் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் இது வாங்கிட்டேன். இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நான் நிறைய வீடியோஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா.